ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஐரி. சினிமா பஸ் அப்டேட்ல லேட்டஸ்டான ஒரு அப்டேட், அதாவது ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டிருந்த ஒரு அப்டேட் என்னன்னா, அடுத்த படத்தை பத்தினா அப்டேட் தாங்க. அடுத்தது யார் வந்து இயக்க போறாங்க, அந்த படத்தை வந்து ரஜினி சார் எப்போ வந்து நடிக்க போறாரு, ஸோ அதை பத்தின அப்டேட் தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 169வது படம் வந்து யார் இயக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. ஸோ ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, கோலிவுட் இண்டஸ்ட்ரியை பத்தினாக்கா ரொம்ப எதிர்பார்த்துனக்கு. லேட்டஸ்டான அப்டேட் என்ன, டு பி ஃப்ராங்க், என்ன அப்படின்னாக்கா, ரஜினி சார் இது வரைக்கும் இன்னும் எதுவுமே முடிவு பண்ணலை. அதுதான் வந்து உண்மையான ஒரு தகவல். நாம் வந்து என்ன ஆனால் சொல்லிங்களா, கார்த்திக் சுப்ராஜ் கூட நடிக்க போறாரு, ஜெய்சிங் பெரியசாமி கூட வந்து நடிக்க போறாரு, இல்லை மீண்டும் சிறுத்தை சிவா கூட வந்து நடிக்க போறாரு, ஸோ இவங்க கூடலாம் கூட்டிங்க வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஆனாலும் சொல்லலாங்க. ஆனால் வந்து ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லேட்டஸ்டான அப்டேட் நம்ம ரொம்ப க்ளோஸ் ஹவர்ஸ் கிட்ட இருந்து விசாரிக்கும் போது தலைவர் இன்னும் எதையுமே டிசைட் பண்ணவே இல்லை. அதுதான் வந்து உண்மை. தலைவருக்கு வந்து எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தீபாவளி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த ஒரு ஆப்ரேஷன் வந்து நம்ம எல்லாருமே தெரியும், அவர் வந்து கண்டிப்பாக ரிஸ்கில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து அந்த டாக்டரோட அட்வைஸ்க்காக இப்போ வந்து அவர் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துனாரு. இன்னும் வந்து எதுவுமே அவர் ஃபைனலைஸ் பண்ணலை. ஏன்னா வந்து அடுத்த படம் எப்போ போகணும், யார் கூட வந்து நம்ம கூட்டி வைக்கணும் அப்படின்றதுலாம் ஃபைனலைஸ் பண்ணலை. ஆனால் 2-3 டேரக்டர்கிட்ட வந்து கதை கேட்டிருக்காரு, அது வந்து உண்மை. அதில் வந்து கார்த்திக் சுப்ராஜும் ஒரு ஆள் தான் சொன்ன மாதிரி, அதில் வந்து தேசிங் பெரியசாமி ஆல்ரெடி பேசியிருக்காரு, அவர் தான் கிட்டத்தட்ட எல்லாமே ஃபைனல் நரேஷன் வரைக்கும் அந்த ஸ்கிரிப்டோட எல்லாமே அவர் தான் வந்து பேசியிருக்காரு. ஸோ அது இல்லாமல் இன்னொன்று ஒரு டேரக்டர் கூட வந்து பேசியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, கே எஸ் ரவிக்குமார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2-3 பேர்கிட்ட அவர் கதை கேட்டிருந்தாலுமே யாரை வந்து தலைவர் வந்து முடிவு பண்ணார், யார் கூட வந்து கூட்டணி வைப்பாருன்றது அவர் தான் முடிவு பண்ணணும். அது வந்து நம்ம அதுக்கு முன்னாடி இவர் கூட தான் போக போறாரு, இதுதான் லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிட்டு சும்மா வியூஸ்க்காக வந்து நான் சும்மா சொல்லக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் சொல்றேன். இந்த செகண்ட் வரைக்கும் தலைவர் யாரையுமே வந்து முடிவு பண்ணல. ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே, அதாவது இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் கூட முடிவு பண்ணலாம், அநேகமாக அவரோட பர்த்டே அன்னைக்கு ஒரு நல்ல அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி தகவல் வருது. பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி பார்த்தாலும் தலைவர் இன்னும் ஒரு 3 வாரத்துக்கு மேலே இருக்கு, அதுக்குள்ள தலைவர் முடிவு பண்ணிட்டாருன்னா ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அடுத்தது 170வது படம் வந்து யார் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட அது வந்து தலைவருக்கு வந்து அவரோட சினிமா கேரியர்ல இருந்து அவர் வந்து லீட் ரோல்ல நடிக்கக்கூடிய லாஸ்ட் படமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸும் வந்து இருக்கு. அந்த படம் வந்து ஒரு பெரிய டேரக்டர் தான் கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு, அதில் என்ன மாற்று கருத்தும் இல்லை. 169வது படம் பார்த்தீங்கன்னா ஒரு இளம் டேரக்டருக்கு வந்து ஒரு சான்ஸு. அதுமாதிரி 170வது படம் ஒரு மிகப்பெரிய டேரக்டர், அதாவது பேன் இந்தியா லெவலில் வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கணும் அப்படின்றதுலாம் அவர் தெளிவாக இருக்கிறாரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய டேரக்டர்கிட்ட தான் அவர் கண்டிப்பாக தருவார். அது யார் அப்படின்றது நம்ம இப்போதைக்கு கெஸ் பண்ணவே முடியாது. நிறைய பேர் சொல்லலாம், சங்கர்னு சொல்லலாம், ராஜமௌலின்னு சொல்லலாம், ஆனால் அதுவுமே இது வரைக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் கூட தலைவர் எனக்கு உடன்பாடு. 169வது படம் ஒரு இளம் டேரக்டர், அது வந்து கார்த்திக் சுப்ராஜா இருக்கலாம், ஜெய்சிங் பெரியசாமியா இருக்கலாம், இல்ல வேற யாராவது கூட இருக்கலாம், ஆனால் இளம் டேரக்டர் தான் கண்டிப்பா தரப்படுறாரு. 170வது படம் வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய டேரக்டர், அது சங்கரா இருக்கலாம், ராஜமௌலியா இருக்கலாம், இல்ல வேற யாருக்கிட்ட தருவாரா அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் பார்ப்போம். ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய அந்த சாய்ஸ் யாரா இருந்தா நல்லா இருக்கும், 169வது படத்துக்கு தலைவர் யார் கூட இணைந்து பணியாற்றினா நல்லா இருக்கும், ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.